Hi friends, welcome to the channel. Nama beginners coding channel la adutha video vandha enna na identification of computational problems abingirala or video porrom. Idu vandha nama first year analysis students ku problem solving and python programming la ulla first second topic and the first year ulla additional topic. Remaining videos fulla ve nama potu mudichitom. Idu vandha nama 21 regulation la pudusa add panna topic nala ipa potukittu irukom. Okay, illa first identification of computational problems na enna nu modha paarenga. Computational problems na enna first point enna neenga edha or problem edukinga இந்த கம்ப்யூட்டர் அதை வந்து கம்ப்யூட்டரா வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா அதான் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் அடிமாங்க. அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வேணும்னா அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறீங்க, 10 + 10 = 20. இப்போ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னா இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வேணும் அவசியம் இல்லை, நம்மளே பேசிக்காக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எப்போ வேணும் உள்ள அப்படின்னா அது ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரணும், இல்லை சேம் ஒர்க் வந்து ரிப்பீட்டடாக வரணும், மிஸ்டேக் இல்லாமல் வரணும் அப்படிங்கிற அந்தமாரி கேசஸில் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். இட் இஸ் எ ப்ராப்ளம் தட் எ கம்ப்யூட்டர் மைட் பி ஏபிள் டு சால்வ் ஆர் எ கொஸ்டின் தட் எ கம்ப்யூட்டர் மே பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, நம்ம வந்து கம்ப்யூட்டரால் சால்வ் பண்ண முடியணும், இல்லது கம்ப்யூட்டர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதை சர்ச் பண்ணுறீங்கன்னா அது வந்து சர்ச் பண்ணிட்டு ஆன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது. ஓகே, இல்லது அந்த ப்ராப்ளத்தை வந்து கம்ப்யூட்டர் வச்சு சால்வ் பண்ண வைக்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இன்புட் ரேஞ்சு கொடுக்குறேன், அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள எனக்கு ப்ரைம் நம்பர்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து 10 கொடுக்குற ப்ரைம் நம்பர்லாம் கொடுக்குறேன், நான் அது 2, 3, 5, 7 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர். இதேமாதிரி நான் வந்து 20 கொடுக்கலாம். அப்போ 20 கொடுத்தா மீனிங்னது இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிடும். இதே நான் 1000, 2000 அப்படி நம்பர் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, அப்போ அதுக்குள்ளே எல்லா நம்பரையும் ப்ரைம் நம்பரையும் நான் கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ். நான் 1 by 1 நான் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை நான் யூஸ் பண்ணி கால் பண்ணினேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் ஒரு 1 to 2 minutes வந்து எதெல்லாம் ப்ரைம் நம்பருன்னு காமிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம மேனுவலாக பண்ணணும், நம்மளாம் யூஸராக பண்ணணும்னு நினச்சினா சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ இந்தமாரி ப்ராப்ளங்கள்லாம் அது கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் அடிப்பேன். ஓகே, ஏ கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் கேன் பி வியூட் அஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் ஆர் கேசஸ் டுகெதர் வித் எ பாசிபிளி எம்டி ஆர் செட் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் எவரி இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஒன்று சொல்யூஷன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகுது, இல்லை சொல்யூஷன் இருக்குன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து எனது 1 to 10 உள்ள ப்ரைம் நம்பர்னா 2, 3, 5, 7 வரும். இதே நான் வந்து 20 கொடுக்கணும்னா அப்போ 11 ஆட் ஆகும், 13 ஆட் ஆகும், அப்புறம் வந்து 17 ஆட் ஆகும், அப்புறம் 19 ஆட் ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொரு செட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம், அதே தான் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நான் n = 10 கொடுத்தேன்னா 10 ப்ரைம் நம்பர்லாம் பார்த்தா 2, 3, 5, 7. உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போ அந்த நம்பர் வந்து 1 அந்த நம்பரால் மட்டும் தான் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து 30 வரைக்கும் கண்டுபிடி அப்படின்னா 30 வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியும், அப்போ 23 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நமக்கு வந்து அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம செக் பண்ணுற கஷ்டம். இந்தமாரி ப்ராப்ளங்களையும் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்தை வந்து 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 1 வந்து டிசிஷன் ப்ராப்ளம், 2 சர்ச் ப்ராப்ளம், 3 கவுண்டிங் ப்ராப்ளம், ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம், 5th வந்து ஃபங்க்ஷன் ப்ராப்ளம். இப்போ டிசிஷன் ப்ராப்ளம் அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, டிசிஷன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, எஸ் ஆர்னும், அப்போ அந்த இடத்துல வந்து டிசிஷன். சர்ச்சிங்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம், எதாவது யாரையாவது சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் ப்ராப்ளம். கவுண்டிங்னா எவ்வளோ கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அந்த கவுண்டிங். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா மீனிங் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட சொல்யூஷன் இருக்கலாம், எது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன், எது பெஸ்ட்டு சொல்யூஷன் எடுக்கிறது ஆப்டிமைசேஷன். ஃபங்க்ஷன் ப்ராப்ளம்னா மீனிங் என்னென்னா ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்க் மாரி எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது பேர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம். இப்போ டீட்டெயிலாக 1 by 1 பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட் 1 டெசிஷன் ப்ராப்ளம் பார்க்குறேன். அப்போ டெசிஷன் ப்ராப்ளம்னா என்னென்னா நமக்கு வந்து எஸ்ஆர்னோ தான். நீங்கள் ஏதோ ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறீங்க, அந்த அல்காரிதத்துக்கு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, இந்த இன்புட் வந்து எஸ்ஆர்னோவான் தான் சொல்லணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெசிஷன் ப்ராப்ளம்ஸ். டெசிஷன் வந்து ஃபைனலாக நமக்கு தெரியும் இது எஸ் இது நோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு ஓட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கிறீங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தா ஓட் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நம்ம எலிஜிபிள். அப்போ 18 and above உள்ளவங்களாம் ஓட் போடலாம், 18 and கீழே உள்ளவங்களும் ஓட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டோட ஏஜை பார்க்குறீங்க, அந்த ஏஜை பண்ணிவிட்டு ஏஜை செக் பண்ணிவிட்டு வெதர் என்னது இந்த பர்சன் வந்து ஏபிள் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஆர் நாட் ஓட்டிங். அப்போ எஸ்ன்னு 18 மேலே இருந்தால் எஸ் ஃபார் ஓட்டிங், இன்னும் லெஸ் தென் 18 மீனிங் தட் இஸ் நோ ஃபார் ஓட்டிங் சொல்லிக்கப்போகிறோம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னொரு இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட சப்ஜெக்ட் மார்க்கை வச்சுக்கலாம் நீங்களே. சப்ஜெக்ட் மார்க் வந்து 50 மார்க், 50 மார்க் எடுத்தால் பாஸ், 50 கீழே இருந்தால் ஃபெயில். அப்போ இந்த இடத்துல வந்து எஸ்னா பாஸ்னா எஸ், ஃபெயில்னா நோங்கிற கண்டிஷன். ஸோ இதெல்லாம் வந்து டிசிஷன் ப்ராப்ளம்ஸ். இது வந்து எதுக்காடி இதை நான் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணணும், நம்மளே செக் பண்ணிடலாம் சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் பண்ணவும் பண்ணிக்கலாம். இதே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் 60 ஸ்டூடெண்ட், 70 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 8 சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 8 சப்ஜெக்ட்டுக்கு நான் செக் பண்ணணும். அப்போ இதே மாதிரி வந்து அந்த காலேஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவ்வளோத்தையும் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 பை 1 பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஓட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஒரு அசம்பிளி ஒன்று ஓட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்காங்க, ஸோ அவ்வளோவுக்கு நான் 1 பை 1 செக் பண்ண முடியாது. இந்த கேசஸ் தான் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்ச்சிங் ப்ராப்ளம். சர்ச்சிங் ப்ராப்ளம்னா மீனிங் என்னன்னா, ஒரு டேட்டாவை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. சர்ச்சிங் ப்ராப்ளம் த ஆன்சர் கேன் பி ஆர்பிட்ரரி ஸ்ட்ரிங்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்பிட்ரரி ஸ்ட்ரிங்னா ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் நம்ம டிஸ்பிளே ஆகும் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த சர்ச் ப்ராப்ளம் என்னென்னா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கும் அண்டு கோல் ஸ்டேட் இருக்கும். கோல் ஸ்டேட்னா மீனிங் என்னன்னா கோல் ஸ்டேட் ஆர் கோல் டெஸ்ட் அப்படிம்பாங்க. எ பூலியன் ஃபங்க்ஷன் விச் டெல்ஸ் அஸ் வெதர் த கிவன் ஸ்டேட் இஸ் கோல் ஸ்டேட் ஆர் நாட். அந்த நீங்கள் என்ன இதை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த சர்ச்சிங் பண்ணது உங்களுக்கு கிடைச்சிட்டா இல்லையான்னு பார்க்குறீங்க. ஓகே, அப்போ சக்சஸர் ஃபங்க்ஷன் தான் மீனிங், அதில் சக்சஸர் ஃபங்க்ஷன் இருக்குது. எ மேப்பிங் ஃப்ரம் எ ஸ்டேட் டு த செட் ஆஃப் நியூ ஸ்டேட். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து வேறு வேறு மெத்தடுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரி நியூ ஸ்டேட்ஸ் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சுருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லாது பிடிஎஃப்லாம் வச்சுருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி ஃபைண்ட் கொடுப்பாங்களா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அப்போ அந்த இடத்துல சர்ச் பண்ணுறதுக்கு பெரிய டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணலாம், இல்லது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ ஒரு பிபிடியோ ஒரு பர்சனை பற்றியோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, இதெல்லாம் சர்ச்சிங் ப்ராப்ளம்ஸ். கூகுள் மேப் பார்த்துருப்பீங்க, கூகுள் மேப் என்னது ஆட்டோமேட்டிக்கானது, நீங்கள் ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் போகிறீங்க, அப்போ வந்து எந்த சர்ச்சிங்கில் வந்து எத்தனை ஏகப்பட்ட பாத்வே இருக்கும், எத்தனை எந்த பாத்வே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த சர்ச்சிங். இல்லைனா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க, ட்ரைவ் வச்சுருக்கீங்க, ஹார்ட் டிஸ்கில் வந்து உங்கள் ஃபைல்ஸ் ஏகப்பட்ட ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபைலை நான் வந்து எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஃபைலை மறந்துருக்கலாம், பட் ஆனால் சர்ச் பண்ணணும்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சர்ச்சிங் ஆப்ஷனுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை சர்ச் பண்ணி எடுக்க முடியாது, நம்ம மறந்துடும். அஸ் யூஷுவல் மேனோட ஹியூமன் பீயிங்கோட மெயின் பர்பஸே வந்து அது மறந்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ஈஸியாக எடுத்து நம்ம கொடுத்துரும். இதெல்லாம் வந்து சர்ச்சிங் ப்ராப்ளம்ஸ். இந்த சர்ச்சிங் ப்ராப்ளம் தான் எனது செகண்ட் டாபிக். இதுக்கும் கண்டிப்பாக நம்ம கம்ப்யூட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் காண்டாக்ட் சர்ச் பண்ண முடியுமா, பண்ணிக்கலாம். இதெல்லாம் சர்ச்சிங் ப்ராப்ளம்ஸ். தேர்ட் ஒன் என்ன, கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ். கவுண்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியும், கவுண்டிங் ப்ராப்ளம் ப்ரொவைட்ஸ் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் டு த கிவன் சர்ச். நீங்கள் சர்ச் பண்ணும்போது எவ்வளோ சொல்யூஷன் கொடுக்க முடியுதோ அதெல்லாம் கவுண்டிங். எவ்வளோ கவுண்டிங் கொடுக்க முடியும், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ப்ரைம் நம்பரில் நான் என் வந்து 10 கொடுத்தா 2, 3, 5, 7 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க, எத்தனை கவுண்ட் 4 கவுண்ட் எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது போக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து விசிட்டர் கவுண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக பண்ண முடியுமா, சான்ஸே இல்லை. ஏன்னா அட் எ டைம் வந்து வெப்சைட்டுங்கிறது வந்து நமக்கு இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணுறது, அட் எ டைம் எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங் ப்ராசஸ்க்கெலாம் கம்ப்யூட்டர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறீங்க. பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் இருக்காங்க, ஒவ்வொரு சிட்டி லெவலில் இருக்காங்க, ஏகப்பட்ட கவுண்ட் அந்த ஏகப்பட்ட கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் மேல் லெவலில் இருக்காங்க, அந்த மேலில் வந்து சீனியர் சிட்டிசன் எவ்வளவு, ஓட்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ஏஜ் எவ்வளோ இருக்காங்க, டிகிரி படிக்கிறது எவ்வளவு. ஸோ இவ்வளவு அனாலிசிஸும் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு நம்ம இவ்வளோ டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக பண்ண முடியுமான்னு பார்த்தா சான்ஸே இல்லை. இதுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் தான் நமக்கு வந்து ஈஸியான விஷயம் அப்படிங்கிற சொல்ல வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்க சோசியல் மீடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு மீடியாவில் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அந்த கவுண்டிங் ப்ராசஸ் இதுக்கெலாம் எது பெஸ்ட், கம்ப்யூட்டர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற சொல்கிறது தான் கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் நம்பர் ஒன்று விஷயம் வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்துருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. அப்போ தான் நமக்கு ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது, நமக்கு ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, ஏகப்பட்ட பேங்க் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸி கிடையாது. இன்றைக்கி மட்டும் ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பேங்க்கில் இன்றைக்கு மட்டும் எத்தனை பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் செக் பண்ண முடியுமா, இல்லை ஒவ்வொரு பிரான்ச்சில் புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த கவுண்டிங்லாம் எங்கே பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கானது கவுண்டிங்லாம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணால் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து எல்லா பேங்கிங்குமே என்ன ஆட்டோமேட்டிக்கானது கனெக்ஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே எனது ஒன்லி ஒர்க்கிங் இந்த இன்டர்நெட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்பிள் கெட் பண்ணி ஒரு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கோவிட்ல பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நாளையும் ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க, இன்றைக்கி இவ்வளோ பேர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கவுண்டிங் அப்ளிகேஷன். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் மூணு பார்த்தாச்சு, ஃபோர்த் ஒன்று வந்து ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னா நமக்கு வந்து ஆப்டிமல் அப்படிங்கிற வேர்டை பார்த்துங்க. ஆப்டிமல்ங்கிற வேர்டுனா பெஸ்ட் சொல்யூஷன். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃப்ரம் ஆல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், அதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிமைசேஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சொன்னால் கூகுள் மேப்பே நம்ம சொல்லிக்கலாம். கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் பார்க்குறீங்க, அதில் பார்த்தாலே ஏகப்பட்ட பாத் நமக்கு காமிக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் எது பெஸ்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து, எவ்வளோ கிலோமீட்டர் கம்மியாகுது, எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோடு மேப் எப்படி இருக்குது, அந்த ரோட்லேருந்து என்னென்ன வே வந்து ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் ஹைவேவா ஸ்டேட் ஹைவேவா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டோல்கேட் இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறாமல் அதில் வந்து எது பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறது ஆப்டிமைசேஷன். இந்த ஆப்டிமைசேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்ஸிட்டிம்பாங்க. ஸ்பேஸ்னால் அது மினிமம் ஸ்பேஸ் எடுக்கணும், டைம் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு ரிட்டர்ன் போகும், மினிமம் டைமில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம ஆப்டிமைசேஷன் வேறு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டங்கள்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. நான் ஒரு ஷூ வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஏகப்பட்ட வெப்சைட் அமேசான் பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட் பார்க்கலாம், எதில் எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காங்க, எது ஆப்டிமல் ப்ரைஸ் கொடுக்காங்கன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பண்ணலாம். வெஹிக்கிள் நியூ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்தந்த 5 lakhs எவ்வளோ காசுலாம் அவைலபிளாக இருக்கும், ஒவ்வொரு பிராண்டில் என்ன கிடைக்கும்னு நான் பார்க்கலாம். ஹவுசஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹவுசஸ் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து ஹவுசஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ரெண்டுக்கு போகிறத விட ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க இந்த ரெண்டு ப்ரைஸ்க்குள்ளே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா. ஸோ எல்லா இதுவுமே நமக்கு வந்து ஆப்டிமல் ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் இல்லாமல் பண்ண முடியாது, இது வந்து தான் ஆட்டோமேட்டிக்கானது நமக்கு சர்ச் பண்ணி ஈஸியாக கொடுக்கும், பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னா, இன்னைய ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் சிங்கிள் அவுட்புட். ஓகே, இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் எவரி இன்புட், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் த அவுட்புட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் தட் ஆஃப் த டிசிஷன் ப்ராப்ளம். டிசிஷன் ப்ராப்ளம் நம்ம எஸ்னோ தான் சொன்னோம், அதை விட நமக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அதுக்கண்டு எஸ்னோ ஆன்சர் கிடைக்காது, கொஞ்சம் இருக்கும். ஒரு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்னா ஒவ்வொன்றும் டாஸ்க்கை பேஸ் பண்ணது. அப்போ அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன்ஸ் இன் ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணால் நம்ம வந்து பின் நம்பரை என்டர் பண்ணோன்னு அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். அப்போ ஒன்று ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ்ஆர் நோ மட்டும் பண்ணாது. அப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கான அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அது என்னென்ன பண்ணுவீங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணுவீங்க. வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா மீனிங் என்ன, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் எடுக்க போகிறீங்க. அந்த அமௌண்ட்டை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 10,000 இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு 5,000 எடுக்க போகிறீங்க, ஒரு 6,000 எடுக்க போகிறீங்கன்னா 6,000 ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு பேலன்ஸ் 4,000. அப்போ நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ மட்டும் கிடையாது, செக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுற அமௌண்ட் உள்ளே இருக்குது அப்போ எடுக்கலாம். ஸோ அது வந்து வித்ட்ரா. டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகி ஆட் ஆகும். பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எல்லாமே எஸ்ஆர் நோ ஆன்சர் கிடையாது, எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்ட் ஆன்சர் கொடுக்கும். அப்புறம் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, மினி ஸ்டேட்மெண்ட்னா லாஸ்ட் 10 transactions நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு வரும், பின் நம்பர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணால் இந்த நான் 5 options மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு இப்போ இன்சூரன்ஸ் பே பண்ணலாங்கிறாங்க, ஏகப்பட்ட ப்ராசஸ் உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, முன்னாடிலாம் பார்த்தா அந்த ஏடிஎம் கார்டு வந்து இந்த ஏடிஎம் அந்த பேங்க் ஏடிஎம் கார்டு அங்கே தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இப்போ எங்கேனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பேஸ்ட். உங்கள் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கான அவுட்புட் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 5 பார்த்துருக்கோம். ஓகே, இதில் தான் டவுட் இருந்தால் சென்ட் மெயில் டு ssschannel786@gmail.com. ஆக்சுவலாக இந்த இதில் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஒரு டெஃபினேஷனாக கொடுக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பேசிக்காக கொஞ்சம் தீரியாக கொடுத்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கூகுளெலாம் சர்ச் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸை என்ன தான் ஓகே, இதெல்லாம் டவுட் இருந்தால் சென்ட் மெயில். ஓகே, சென்ட் மெயில் வேணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.